ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக மனிதன் மேற்கொண்டு வந்த ஆன்மீக தேடுதல்களை நோக்கிய ஒரு அற்புதமான பயணத்தில் அவன் கண்டு உணர விரும்பிய பல புதிர்களுக்கு இந்த திரைக்காவியம் பதில் தரப்போகிறது. நாம் அனைவரும் ஒரே இறைவனின் அன்பில் மூழ்கி பிரிவினையற்ற ஆக்கப்பூர்வமான ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியுமா என்ற ஒரு புதிய கண்ணோட்டத்தை இத்திரைப்படம் தருகிறது. இறைவனை பற்றிய ஒரு சத்திய ஞானமானது உலகில் நல்லுணர்வின் ஆதாரத்தில் உலக சகோதரத்துவத்தை உருவாக்குவதில் ஒரு பெரிய பங்கினை ஆற்றக்கூடும். விட்டுச் சென்ற வரலாற்று சுவடுகளும் உலகத்தின் தற்போதைய நிகழ்வுகளும் நமக்கு விளக்குவது என்னவென்றால், இறைவனை பற்றிய நம்பிக்கை மற்றும் சித்தாந்தங்களில் நமது கண்ணோட்டம் முற்றிலும் மாறிவிட்டது. ஆனால் நம் கண்ணோட்டத்தை மாற்றுவதற்கான நேரம் வந்துவிட்டது. இறைவனை பற்றிய நாம் கொண்டுள்ள கருத்தினை பற்றி நம்மை நாமே கேள்வி கேட்க வேண்டும். உலக ஒற்றுமைக்கு நாம் ஏதேனும் செய்தே தீர வேண்டும். ஒவ்வொரு மதமும் ஒரே இறைவனின் அன்பின் இசையில் ஒரு அற்புதமான ராகத்தில் மற்ற மதங்களின் ஸ்வரத்தோடு இணைந்தால் அந்த ஸ்வரமானது எவ்வளவு அற்புதமாக இருக்கும். இறைவன் ஒருவனே என்ற ஒரு புதிய அனுபவமானது மட்டுமே உலகில் ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வரும். அப்போதுதான் அனைத்து மதங்களும் இணைந்து மத நல்லிணக்கம், சகோதரத்துவம், அமைதி மற்றும் அன்பு நிறைந்த ஒரு புதிய உலகினை நமது வருங்கால சந்ததிகளுக்கு கொடுக்க முடியும். வாருங்கள், இதற்கான ஒரு புதிய பயணத்தை இங்கே தொடங்கலாம். पतिम पाप नाशम परेशम पूर्ण ज्ञान सहरम मगत चित स्वरूपम स्वयं प्रकाश देवो श्री सोमनाथ महादेव मेंकम स्प्रामि स्प्रारिम اتاملوا في الله العظيم هو رب جميع الكائنات هو المخلص من الآثام هو رب الجنة هو محيط من المعرفة هو الكيان النوراني ورب الكون நான் அந்த ஒரு இறைவனையே தியானிக்கிறேன். அனைத்து உயிர்களையும் ஆள்பவர் அவரே, பாவங்களை அழிப்பவர் அவரே, ஞானத்தின் கடலானவர் அவரே, அருள்மிக்க ஒளியானவர் அவரே, மற்றும் பிரம்மாண்டத்தின் நாயகர் அவரே. மகேஷம் சுரேஷம் சுராராதி நாசம் விபும் விஸ்வநாதம் பிரம்மஸ்வரூபம் விருபாக்ஷ மிந்த்வர்க வஹினி த்ரிநேத்ரம் சதானந்தம் மீடே பிரபு ஸ்வயம் ஸ்வரூபம் صلي لرب جميع الأسياد هو الله الأعظم هو إله نبلاء الجنة هو مصدر الخير هو العليم والخبير هو رب الكون هو محيط من الرحمة هو خالق الكون نان அந்த ஒரு இறைவனையே தியானிக்கிறேன். ஜோதி சுரூபமான அவரே, அசுர குணங்களை அழிப்பவர், தெய்வீக குணங்களை கொடுப்பவர், பஞ்சபூதங்களுக்கும் தலைவரான அவரே, எனது இதயத்தின் நாயகராவார், சூரிய சந்திர நட்சத்திரங்களை எல்லாம் தனது அலங்காரமாக கொண்டவர் அவரே, என்னை ஆட்கொண்டு அருள் பாலிப்பவர். நமஸ்தே நமஸ்தே விபோ விஸ்வமூர்த்தே நமஸ்தே நமஸ்தே
चिदानंद मूर्ते नमस्ते नमस्ते तपो योग गम्य नमस्ते नमस्ते श्रुति गान गम्य ஆதியும் அந்தமும் அற்று மனித அறிவிற்கு அப்பாற்பட்டு பறந்து விரிந்து பல கோடி அண்டவெளிகளையும் 306 லட்சம் கோடி நட்சத்திரங்களையும் கொண்ட இந்த பிரபஞ்சம் ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் நம்முடைய அண்டவெளியானது மிகவும் சிறியது. வியப்பிற்குரிய இந்த பிரபஞ்ச திட்டத்தில் இதுதான் நமது பால்வெளி. நமது சூரிய குடும்பத்தின் வெளிப்புற விளிம்பிலிருந்து பார்த்தால் 900 கோடி மைல் தொலைவில் ஒரு சிறிய நீல நிற புள்ளி தென்படுகிறது. இந்த நீல நிற புள்ளிதான் நமது பூமி. உயிர்கள் வளர வாழ உற்ற சூழ்நிலையை இயற்கையாக கொண்ட ஒரே ஒரு கோள் இது மட்டுமே. இந்த பூமியாகிய மேடையில் ஆன்மீக மற்றும் பௌதீக சக்திகளுக்கு இடையே நடக்கும் ஒரு அழிவற்ற நாடகத்தில் நாம் மனிதர்களின் வேடமிட்டு நடித்துக் கொண்டிருக்கின்றோம். நாடகம் என்ற சரியான கண்ணோட்டத்தில் வாழ்க்கையை பார்க்கும்போது இதில் நடக்கும் நிகழ்வுகளில் சந்தோஷமோ அல்லது துக்கமோ கிடையாது. ஆனால் வாழ்க்கையை பற்றிய நாம் கொண்டுள்ள தவறான கண்ணோட்டத்தினால் இன்று நமது சமுதாயமானது உடைந்து கொண்டிருக்கிறது. சுகத்தை தேடியே மயக்கிடுமாயைக்குள்ளே தடுமாறி விழுந்திடுதே. ஓ சுத்துதே உலகமே, சுத்துதே உலகமே, சுகத்தை தேடியே மயக்கிடுமாயைக்குள்ளே தடுமாறி விழுந்திடுதே. நிலையான சுகம் காண திசை மாறி தேடுதே. கலைகின்ற கனவாக கை மீறி போனதே. ஒரு சந்தோஷத்தினை தேடும் நாம் ஏதோ தவறான பாதையில் செல்வது போல் தெரிகிறது. தன்னைத்தான் சந்தோஷத்தால் நிரப்பிக் கொள்ளும் முயற்சியில் நாம் மேலும் மேலும் காலியாகித்தான் கொண்டிருக்கிறோம். காலத்தின் ஓட்டத்தை
நேரம் நோக்கு நீ உயிர் விட்டு போனாலே வெறும் கூடு நீதானே சில நொடிகள் உல்லாசமுன் சாபம் ஆகுதே சில நொடிகள் உல்லாசமுன் சாபம் ஆகுதே நீ பயணிக்கும் பாதையே சரி என்று எண்ணாதே வாழ்க்கையை பற்றிய நமது கண்ணோட்டத்தில் ஏதோ தவறு இருக்கிறது என்பதைத்தான் இது உணர்த்துகிறது. எனவே நாம் இதை பற்றி மீண்டும் ஒரு முறை யோசிக்க வேண்டும். சுகம் காண திசை மாறி தேடுதே கலைகின்ற கனவாக கை மீறி போனதே குரங்கிலிருந்து வந்தவன் மனிதன் போன்ற பல தவறான அறிவியல் சிந்தனைகள் நம்மை சுயநலம் மற்றும் வன்முறை உடையவர்களாக மாற்றியது மட்டுமல்லாமல் நமது சமுதாயத்தை மிருகத்தனம் நிறைந்ததாகவும் மாற்றிவிட்டது. நாம் மிக உயர்ந்த தெய்வீக பண்பாடுடைய மூதாதையர்களின் வம்சாவளிகள். இன்றும் பல்வேறு மதங்களிலும் கலாச்சாரங்களிலும் கூட ஒரு பரிபூர்ணத்துவம் நிறைந்த உலகம் இருந்ததாகவும் அதையே சொர்க்கம் என்று அழைத்ததாகவும் கூறப்படுகிறது. ஆம், நமது உலகம் ஒரு அழகான நந்தவனமாக அற்புதமான சொர்க்கமாக இருந்தது. இதுவே மனித வரலாற்றின் பொற்காலமாகும். அது ஒரு ஒப்பற்ற தன்னிகரற்ற வசந்த காலமாகும். பரிபூர்ணம் நிறைந்த காலம் அது. இன்றும் கூட அந்த யுகத்தின் சில நினைவுகள் நம்மிடையே இருக்கின்றன. உலக நாடகத்தின் கடந்து விட்ட அந்த பொற்காலத்தை தான் நாம் சொர்க்கம் பாரடைஸ் ஹெவன் ஜன்னத் பஹிஸ்த் வைகுண்டம் கார்டன் ஆஃப் ஈடன் அல்லாவின் தோட்டம் அட்லாண்டிஸ் என அழைத்து வருகிறோம். அந்த பொற்காலத்தில் முடியாட்சி நடைபெற்றது. மகாராணியும் மகாராஜாவும் அந்த பேரரசை ஆட்சி செய்தனர். ஒவ்வொருவருமே விவேகம் நிரம்பியவர்களாக இருந்தனர். தங்கமும் வைர வைடூரியங்களாலும் கட்டப்பட்ட மாளிகைகளில் வாழ்ந்து வந்தனர். முடியாட்சியின் உயர்ந்த பதவியில் இருந்தவர்கள் அனைத்து மக்களையும் சமமாகவும் அன்புடனும் பாவித்து ஆட்சி செய்தனர். அங்கே வாழ்ந்த அனைவரும் ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருந்தனர். ஒவ்வொருவரும் தன்னை தானும் ஒரு ராஜா என்று உணர்ந்து வாழ்ந்தனர். தெய்வீக குணங்களையும் நற்பண்புகளையும் மட்டுமே பிறரிடம் வெளிப்படுத்தினர். இந்த யுகத்தில் மனிதர்கள் மட்டுமல்லாது மிருகங்கள் கூட அஹிம்சையுடன் வாழ்ந்து வந்தன. வாழ்க்கையை அன்புடனும் இயற்கையோடு நல்லிணக்கத்துடனும் ஆனந்தமாக வாழ்ந்து வந்தோம். Thank you.
ஆனந்தம் 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 ஆனந்தம்
அந்த சொர்க்கத்தை நாம் நமது தீய செயல்களினால் இழந்து விட்டோம். காலத்தின் போக்கில் அங்கே இருந்த அமைதியும் தூய்மையும் தர்மமும் வெறும் இலக்கியங்களிலும் காவியங்களிலும் காணும் கதைகளாகிவிட்டன. காலத்தின் மாற்றத்தால் அந்த உயர்ந்த மனநிலையிலிருந்தும் தர்மத்திலிருந்தும் நற்குணங்களிலிருந்தும் விலகி தன்னைத்தானே மறந்து அஞ்ஞானத்தின் ஒரு ஆழ்ந்த பாதாளத்தில் நாம் விழுந்துவிட்டோம். சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் நம்முடைய உயர்ந்த தெய்வ நிலையிலிருந்து கீழிறங்கி வந்த பிறகு மனித வாழ்க்கையின் அந்த மறந்துவிட்ட உயர்ந்த சத்தியங்களை நாம் தேட ஆரம்பித்தோம். நாம் யார், எங்கிருந்து வந்தோம், வாழ்க்கை என்றால் என்ன, மரணம் என்றால் என்ன, இந்த பௌதீக உலகத்திற்கும் அப்பாற்பட்டு ஏதேனும் இருக்கிறதா, ஏன் நமது வாழ்க்கையானது பலிகளாலும் துக்கங்களாலும் நிரம்பி இருக்கிறது, கடவுள் இருக்கிறாரா, இந்த அடிப்படை கேள்விகளுக்கான பதிலை தேடுவதற்காக மனிதன் சத்தியத்தின் மற்றொரு பரிமாணத்தை ஆன்மீகம், பௌதீகம் மற்றும் இந்திரிய சுகங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆன்மீக பரிமாணம் அது. இந்த தேடுதலானது அவனை தனக்குள்ளேயே ஆழமாக சென்று ஆராய்வதற்கான ஒரு வழியை காட்டியது. இப்படி நாம் இழந்துவிட்ட அமைதி மற்றும் ஆனந்தத்தின் தேடலில் பலரின் மனதில் ஒரு சர்வசக்திவானின் சுரூபம் உணரப்பட்டது. அவரோடு நமக்கிருந்த ஆழ்ந்த உறவின் நினைவுகள் வெளிப்பட்டன. தேடுதலின் பயணம் மிக பழமையான ஒன்று. அதை தீராத ஒரு தாகத்திற்கு சமமாக ஒப்பிடலாம். ஞானத்தை அடைவதற்கான மற்றும் முக்தியை அடைவதற்கானதாக எனலாம். துக்கமே இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தது என்பதை மறந்துவிட்டோம். ஆனால் எதையோ நாம் இழந்துவிட்டோம் என்பதை உணர்ந்து அதை தேட ஆரம்பித்தோம். இந்த சத்தியத்தின் தேடுதலில் மனிதனின் மனதில் எழுந்த மிகப்பெரிய கேள்வி இறைவன் மீதான நம்பிக்கை. கடவுளை உணர்ந்து கொள்ளும் இந்த யாத்திரையானது மிக நீண்ட தூரத்தை கடந்து வந்துள்ளது. நமஸ்தே.
பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரியம்பகாய த்ரிபுராந்தகாய த்ரிகாலாக்ஷிதாராய காலாக்ஷ ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்ஜயாய சர்வேஸ்வராய சதாசிவாய. இந்த தேடுதலின் தொடக்கத்தில் நாம் ஒரே ஒரு இறைவனின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தோம். அவரையே பரமாத்மா, சர்வசக்திவான், பூர்ணத்துவம் நிறைந்த ஒரு தெய்வீக சக்தியாகவும் தந்தையாகவும் படைப்பாளராகவும் வணங்கி வந்தோம். தீவினையை தீர்ப்போனே, சுகந்தத்தின் பூர்ணஸ்வரூபனே, குருவாகி வந்த சிவனே, உருவாகி நின்ற பேருளியே, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ஜோதிர்லிங்க தேவா சிவ விஸ்வநாத ஹர 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 மகாதேவனே. மகாதீபமே சிவரூபமே, சிவ 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 சிவலிங்க ரூபமே, நிலையான ஜோதிர்லிங்க தேவா சிவ விஸ்வநாத ஹர 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 மகாதேவனே. பொருளாய் உருவான பரம்பொருளே, முன்வினையை தீர்க்கின்ற மெய்ப்பொருளை எனக்கு அருள்பவனே. அணுவுக்குள் அணுவாகி அகிலத்தை காப்பவனே. பெருமானே,
ஜனனத்தை அழித்து காப்பவனே தாயும் நீயானவனே துக்கத்தை அழித்து காப்பவனே சுகம் தரும் சிவனே ஜகம் காக்கும் தந்தை சிவ பகவானே ஜோதிர்லிங்க தேவா சிவ விஸ்வநாத ஹர 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 மகாதேவரே மகாதேவ 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 ஜய 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 மகாதேவனே ஜய 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 மகாதேவனே ஒரு இறை வழிபாடு என்கிறோம். இந்த இறைவனுக்கான முடிவற்ற தேடுதலில் நாம் பல தெய்வீக சக்திகளை உருவாக்கி அவர்களை தேவி தேவதைகள் என அழைத்தோம். இந்த தேவி தேவதைகளுக்காக நாம் பூஜை மாடங்களையும் கோவில்களையும் மற்றும் மிகப்பெரிய சிலைகளையும் வடித்து பூஜை செய்ய தொடங்கினோம். சில தேவதைகளை உலகின் படைப்பிற்கும் பிறரை செல்வத்திற்கும் போருக்கும் அன்பிற்கும் மேலும் வாழ்க்கையின் நல்ல மற்றும் கெட்ட நிகழ்வுகளுக்கும் பொறுப்பானவர்கள் என நம்பினோம். இப்படி பல தெய்வங்களின் மேலே நம்பிக்கை கொள்வதைத்தான் பல தெய்வ வழிபாடு என அழைக்கப்படுகிறது. காலப்போக்கில் சிலர் இறைவனை எங்கும் வியாபித்தவர் என்றும் அவர் ஆதியும் அந்தமும் அற்றவர் என்றும் இன்னும் பலர் அவர் புரிந்து கொள்ள முடியாதவர் என்றும் இன்னும் சிலரோ அவர் நமக்குள்ளே இருப்பதாகவும் நாம் அவருடைய ஒரு பாகம் எனவும் நம்பத் தொடங்கினார். ஆனாலும் இன்றும் கடவுளை அழைத்துக் கொண்டுதானே இருக்கிறோம். அவர் சர்வ வியாபி என்றால் ஏன் அழைக்க வேண்டும்? நம் அறிவிற்கு அப்பாற்பட்டவரா அல்லது அவர் நம் உள்ளேயே நிறைந்திருக்கிறாரா? இப்படியாக கடவுளை பற்றிய பல வேறுபட்ட நம்பிக்கைகள் பல்வேறு மதங்கள் உருவாக வழிவகுத்தன. காலத்தின் போக்கில் இந்த பல்வேறுபட்ட மதங்கள் தங்களுக்கே உரிய கடவுள்களை உருவாக்கி அவர்களுக்கு பல உருவங்களையும் பெயர்களையும் இட்டன. அந்த ஒரு கடவுளுக்கு நாம் பல பெயர்களை இட்டோம். சிவன், யாகவே, யெகோவா, அல்லாஹ், அஹூரா மஸ்தா மற்றும் ஓம். அந்த ஒரு கடவுளுக்காக நாம் பல கோவில்களையும் கிறித்துவ தேவாலயங்களையும் பள்ளிவாசல்களையும் யூத வழிபாட்டு தலங்களையும் குருத்வாராக்களையும் தீ கோயில்களையும் கட்டினோம். அந்த ஒரு கடவுளுக்காக நாம் தன்னைத்தானே துன்புறுத்திக் கொண்டோம், கண்ணீர் வடித்தோம், ரத்தம் சிந்தினோம். அந்த ஒரு இறைவனை அடைவதற்காக வாழ்க்கையையே துறப்பதற்கும் தயாரானோம். இப்படி
பெரும்பான்மையான மதங்களும் அந்த ஒரே ஒரு இறைவனை நம்பினாலும் கூட நாம் ஏன் இன்றும் இவ்வளவு குழப்பங்களை காண்கிறோம்? They will be radar signals that we can't easily Moscow, the advanced S-300. ஒவ்வொரு மதத்திலும் எத்தனை பிரிவினைகளை காண்கிறோம்? இந்து, யூத, கிறித்துவம், இஸ்லாம், பௌத்தம் போன்ற பல தர்மங்களிலும் காலத்தின் மாற்றத்தில் இந்த தர்மங்களுக்கிடையே ஏற்பட்ட போட்டியில் அந்த ஒரு இறைவனை பற்றி பலவிதமான குழப்பங்கள் ஏற்படுத்தப்பட்டன. அவரது திவ்ய சக்திகள் மற்றும் செயல்களை பற்றிய ஒரே விதமான கருத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடவுளின் பெயராலும் தர்மத்தின் பெயராலும் நடந்த யுத்தங்களை பற்றி வரலாற்றில் எண்ணிலடங்கா சான்றுகள் உள்ளன. சில தர்மங்களோ வன்முறைகளின் மூலமாகவும் பிற தர்மங்களை அடிமைப்படுத்துவதன் மூலமாகவும் தங்களது நம்பிக்கைகளை பிறர் மீது திணித்தன. முகமதியர்களின் படையெடுப்பு, கிறித்துவ சிலுவை போர்கள், ரீகான்க்வெஸ்டா மற்றும் பிரெஞ்சு போர்கள் போன்றவை நமது வரலாற்றில் நிறைந்திருக்கின்றன. எனவே உலகில் உள்ள அனைத்து மதங்களுமே ஆன்மீகம் மற்றும் கடவுளை பற்றிய மனிதனின் சிந்தனைகளால் உருவாக்கப்பட்டவை. ஆனால் உண்மையான ஆன்மீக விழிப்புணர்வோ கடவுளை நேரடியாக கொடுக்கும் சத்திய ஞானத்தின் மூலமே. தொன்று தொட்டே மனிதன் கடவுளை தேடி வந்திருக்கிறான். ஆனால் இறைவனை அடைவதற்கான வழியை இறைவனால் மட்டுமே காண்பிக்க முடியும். கடவுளை பற்றி ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள் இருக்கின்றன. கடவுள் என்றால் என்ன? அவர் யார்? எங்கே இருக்கிறார்? சர்வத்திலும் வியாபித்தவரா அல்லது சர்வசக்திமானா? மனித வரலாற்றில் அவருடைய பங்கு என்ன? அவர் எப்படி நம்மை படைத்தார்? அவரை யார் படைத்தது? அப்படி என்றால் கடவுள் யார்? கடவுளை பற்றி அறிவதற்கு முன்னால் நாம் ஒரு அடி பின்னால் எட்டி நின்று நாம் யார் என்ற அடிப்படை கேள்விக்கான பதிலையும் தெரிந்து கொள்ள வேண்டும். கடவுளை யார் அனுபவிக்க விரும்புவது என ஆராய்வோம். காலத்தின் மாற்றத்தில் நித்தியமாக நிரந்தரமாக அழிந்து கொண்டிருக்கும் இந்த உடலா கடவுளை சந்திக்க விரும்புகிறது? உணர்வுகளையும் வெளிப்படுத்துவதற்கான ஒரு சாதனம்தான். ஆனால் இந்த உடலின் வெளிப்புற அனுபவங்களுக்கு அப்பாற்பட்டு நாம் அனைவருமே அழிவற்ற ஆத்மாக்கள் தான். உருவத்திலும் குணங்களிலும் ஒரே மாதிரியான சக்திகள். நாம் ஆத்மாக்கள் அழிவற்றவர்கள், பராபௌதிக ஒளிப்புள்ளி போன்ற சக்திகள். இந்த உடலில்
இரு புருவங்களுக்கு இடையில் இருக்கிறோம். ஆத்மாக்களாகிய நாம் ஞானம், அன்பு, அமைதி, சந்தோஷம், தூய்மை, ஆனந்தம் மற்றும் சக்திகளின் சொரூபமானவர்கள். இந்த குணங்களின் குறைவினால்தான் நமது வாழ்க்கை அமைதியற்றதாகவும் மகிழ்ச்சியற்றதாகவும் ஆகிவிட்டது. நமது ஆழ் நினைவில் நாம் அனைவரும் ஆத்மாக்கள், பரமாத்மாவின் குழந்தைகள். அவரோடு நம்முடைய இந்த உறவு அழிவற்றது. இதனால்தான் இன்றும் நாம் கடவுளை தேடி வருகின்றோம். நாம் இழந்துவிட்ட அந்த தெய்வீக குணங்களையும் சக்திகளையும் மீண்டும் அடைவதற்காக. நான் ஒரு அழிவற்ற ஆத்மா, பிரகாசிக்கக்கூடிய ஒளிப்புள்ளி என்ற சுய விழிப்புணர்வு இல்லாமல் எல்லாம் வல்ல சர்வசக்திவானாகிய இறைவனை நாம் அனுபவம் செய்ய முடியாது. வேதங்கள் இதை தெளிவாக கூறுகின்றன. श्रण्वन्तु विश्वे अमृतस्य पुत्रा आये दमानि दिव्यानि तस्तु वेदाहमेन्तं पुरुषं महान्त आदित्यवर्णात्तं सः परस्तात्तमेव विदित्वाति मृत्युमेति நான்யஹ பந்தா வித்யதேயனாய. அழிவற்ற ஆனந்தத்தின் குழந்தைகளை கேளுங்கள். அமர உலக வாசிகளாகிய தேவர்களே, நீங்களும் கேளுங்கள். ஆதி அந்தமற்ற பரந்தாமனை நான் அடைந்து விட்டேன். அவர் அஞ்ஞான இருளிலிருந்தும் மாயையிலிருந்தும் விடுபட்டவர். சூரியனைப் போல் பிரகாசிக்கக்கூடியவர் அவர். அந்த திவ்ய ஜோதியை உணர்ந்தால்தான் நீங்கள் மரணத்தை வெல்லலாம். இதையன்றி வேறு வழியே இல்லை. எனவே ஞானத்தின் மூலம் சுயத்தை அறிவதனால் நான் உடல் என்ற குறுகிய உணர்விலிருந்து தன்னைத்தான் வேறுபடுத்தி நான் ஒரு அழிவற்ற ஆத்மா என்ற உணர்வில் இருந்தால்தான் அந்த பரமதிவ்ய ஜோதியை அனுபவம் செய்ய முடியும். நாம் ஆத்மாக்கள் எப்படி ஒரு ஒளிப்புள்ளிகளோ அப்படித்தான் நமது இறை தந்தை பரமாத்மாவும். உலகில் உள்ள அனைத்து தர்ம சாஸ்திரங்களிலும் இறைவனை பற்றி கூறப்பட்ட ஒரு பொதுவான கருத்து என்னவென்றால், கடவுள் ஒருவரே. அவர் ஒரு திவ்ய ஜோதி சொரூபமானவர் என்பதுதான். உலகில் உள்ள அனைத்து மதங்களிலும் காணப்படுகின்ற இறைவனது ஜோதி சுரூபத்தை பற்றிய நினைவு சின்னங்கள், உருவங்கள், பெயர்கள் அனைத்தும் இறைவன் உடலற்ற ஒளிவடிவான ஒரு பரஞ்சோதி என்பதையே பறைசாற்றுகின்றன. இந்துக்கள் இறைவனை லிங்க வடிவத்தில் சிவலிங்கம் அல்லது ஜோதிர்லிங்கம் என்ற பெயரில் பூஜிக்கின்றனர். ஜோதிர்லிங்கம் என்றால் ஒளிவடிவானவர் என்பதாகும். பாரதத்தில் தெற்கிலே கன்னியாகுமரியிலிருந்து வடக்கே காஷ்மீர் வரை இறைவனை ஜோதிர்லிங்க வடிவத்தில் பூஜை செய்வதை நாம் காணலாம். சோமநாதர்
ஸ்ரீசைலத்தில் மல்லிகார்ஜுனர் உஜ்ஜயினியில் மகாகாலேஸ்வரர் நர்மதை கரையில் ஓம்காரேஸ்வரர் ஜார்க்கண்டில் வைத்யநாதர் பீமநதியோரம் பீமசங்கரர் ராமேஸ்வரத்தில் ராமநாதர் கோமதியில் நின்ற நாகேஸ்வரர் வாரணாசியில் விஸ்வநாதர் கௌதமிக்கரையில் த்ரயம்பகேஸ்வரர் இமாலயத்தில் கேதாரநாதர் மகாராஷ்டிரத்தில் கிருஷ்ணேஸ்வரர் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய இந்த சிவலிங்கங்கள் மனித முகமோ அல்லது உடல் உருவமோ இல்லாத நிலையில் இருப்பது இறைவன் அரு உருவற்ற பரஞ்சோதியாய் இருப்பதை தெளிவாக காட்டுகின்றன. இறைவனின் உருவம் எப்படி தனிப்பட்டதோ அதுபோன்றே அவரது பெயர் கூட தனிப்பட்டது. அவருடைய நிரந்தரமான மற்றும் அவரே கூறிய பெயர் சிவன், அதாவது நன்மை செய்பவர் என்பதாகும். அவுட் ஆஃப் இந்தியா தியரி என்ற கோட்பாடானது மொழி மற்றும் கலாச்சாரங்கள் பழம்பெரும் பாரதத்தில் இருந்து பிற தேசங்களுக்கு பரவியதை உறுதி செய்கிறது. சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பு சனாதன தர்மத்தை சார்ந்தவர்கள் பாரதத்தில் இருந்து சென்று சனாதன தர்மத்தையும் கலாச்சாரத்தையும் சைனா, பெர்ஷியா, ஆப்பிரிக்கா, கிரீஸ், பாபிலோன், எகிப்த் மற்றும் ஐரோப்பா வரை பரப்பினார்கள். மிக பிரசித்தி பெற்ற வரலாற்று மேதை ஆர்.சி. மஜூம்தார் ரிக்வேதத்தில் மட்டுமே இதை பற்றி 100க்கும் மேற்பட்ட குறிப்புகள் இருப்பதாக கூறுகின்றார். அமெரிக்காவின் பெயர் பெற்ற எழுத்தாளர் டேவிட் ஃப்ராலி கூட இந்த உண்மையை பற்றி காட்ஸ், சேஜஸ் அண்ட் கிங்ஸ் என்ற தனது புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். Institute of Rewriting World History in தலைவர் திரு பி என் ஓக் அவர்கள் சம் மிஸ்ஸிங் சாப்டர்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி என்ற தனது புத்தகத்தில் இந்த உண்மைகளை ஏற்றுக்கொண்டுள்ளார். சிவலிங்க வடிவங்கள் அல்லது அதை போன்ற உருவங்கள் உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் இன்றும் காணப்படுகின்றன. அகழ்வாராய்ச்சிகளில் தோண்டி எடுக்கப்பட்ட இந்த சிவலிங்கங்கள் இஸ்லாம் மற்றும் கிறித்துவ மதங்கள் தோன்றுவதற்கு முன்பே உலகம் முழுவதும் இறைவனை சிவலிங்க வடிவில் மக்கள் பூஜை செய்து வந்தனர் என்பதை உறுதிப்படுத்துகின்றன. இவை அனைத்துமே நிராகார இறைவன் சிவனின் உருவங்களே. சிவலிங்கத்தின் மேல்பாகமானது ஒரு சிறிய தூணை போல் தெரிகிறது.
இதில் 9 ஆன்மீக ரகசியங்கள் அடங்கியுள்ளன. லிங்கத்தின் மேல்புறம் சமமான 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. சதுரமான அடித்தளம் பிரம்மாவை குறிக்கிறது. 8 கோணங்களை உடைய மத்திய பாகம் விஷ்ணுவை குறிக்கிறது. இந்த 2 பாகங்களும் பொதுவாக நமது கண்களுக்கு தெரிவதில்லை. ஏனென்றால் இவை இரண்டுமே அதோபதம் ஊர்த்துவபதம் என்ற வெளிப்புற பீடங்களுக்கு உள்ளே பதிந்திருக்கின்றன. அதாவது பிரம்மா மற்றும் விஷ்ணு அரு உருவான உடலற்ற இறைவன் சிவனின் படைப்புகள் என்பதையே இவை குறிக்கின்றன. சிவலிங்கத்தின் மேற்புறமானது தூணை போல் காணும் உருவம் 7 பிரிவுகளை கொண்டுள்ளது. ருத்ரா, மகேஷ், சதாசிவா, பரபிந்து, பரநாதம், பராசக்தி, பரசிவம். எனவே சிவலிங்கம் பிறப்பு உறுப்புகளை குறிக்கும் ஒரு சிலை அல்ல. சிவலிங்கம் என்பது தந்தை பரமாத்மா சிவனின் நினைவு சின்னமே. மகேஷம் சுரேஷம் சுராதி நாசம் விபும் விஸ்வநாதம் பிரம்மஸ்வரூபம் விருபாக்ஷமிம் த்வர்க வன்ஹீத்ர நேத்ரம் சதானந்தமீதே பிரபு ஸ்வயம் ஸ்வரூபம். ஏப்ரஹாம், யூதர்கள், கிறித்துவர்கள் மற்றும் முகமதியர்களுக்கு பொதுவான இறை தூதராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இவர் மெக்காவில் ஒரு பரிசுத்தமான கல்லை பதித்ததாக சிலர் நம்புகின்றனர். இதுவும் ஒளிவடிவாகிய இறைவனை குறிப்பதாகும். மோசஸுக்கு கூட கொழுந்துவிட்டு எரியும் தீச்சுடரில் இறைவனின் திவ்ய காட்சி கிடைத்ததனால் இவரையும் யூதர்கள், கிறித்துவர்கள் மற்றும் முகமதியர்கள் இறைவனின் தூதுவராக போற்றுகின்றனர். ஷெமா இஸ்ரேல் அதுனா எல்லோயின் அதுனா இஹாத் பருக் ஷெம் கெபோத் மல்குத்தோ லோலாம் பாயத் பியா ஹப்தா எத் அதுனா இலோஹேஹா. சூராஷ்டிரர், பார்சி தர்ம ஸ்தாபகராகிய இவர் கூட இறைவனை அகூரா மஸ்தா, அதாவது இறைவன் ஞான ஒளிச்சுடராக இருப்பவர் என்று கூறியுள்ளார். எனவே பார்சி தர்மத்தில் தீச்சுடரை இறைவனின் வடிவாக வணங்குகின்றனர். இது இறைவன் பிரகாசம் மற்றும் சக்திகளின் மூலமாக இருப்பதை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவும் இறைவனை ஒரு கருணை ஒளி என்று கூறுகிறார். Let us pray. Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come. Thy will be done on earth as it is in heaven. பைபிளிலும் இறைவன் ஒளியானவர் என கூறப்பட்டுள்ளது. சீக்கிய தர்ம குருவாகிய குருநானக் அவர்கள் கூட இறைவனை ஏக் ஓம்கார், நிராகார் என்று அழைக்கிறார். அதாவது இறைவன் ஒருவரே, அவர் ஒளிவடிவானவர் என்பது இதன் பொருள். குரு பிரசாத் ஜப் ஆதி சச் ஜுகாதி சச் ஹே பி சச் நானக் ஹோசே சச். பொதுவாக அனைத்து தர்மங்களிலும் வழிபாட்டு முறைகளிலும் தீயானது ஒரு முக்கியமான அம்சமாக கருதப்படுகிறது. இது இறைவனின் தூய்மைப்படுத்தக்கூடிய ஆற்றலையும் மற்றும் அவர் ஒளிகளுக்கெல்லாம் ஒளியானவர் என்பதையும் குறிக்கிறது. பௌத்த தர்மம், புத்தனின் ஒளி முடிவில்லாமல் பிரகாசிக்கின்றது என தர்மபதம் கூறுகின்றது.
சீக்கிய தர்மம். இறைவன் சத்தியத்தின் வடிவாக இருப்பதால் அவரே அனைத்திற்கும் ஒளியாக இருக்கிறார் என ஆதி கிரந்தம் கூறுகிறது. பூர்வீக அமெரிக்கர்களின் நம்பிக்கை வாகான் தாக்காவின் ஒளியானது என் மக்களை ரட்சிக்கிறது என கபாலயா பாடல் கூறுகின்றது. ஆப்பிரிக்கர்கள் நம்பிக்கை இறைவன் பிரகாசிக்கக்கூடிய சூரியனின் கிரணங்களைப் போல எங்கும் இருக்கிறார் என ஆப்பிரிக்க பழங்குடியினர் நம்புகின்றனர். யூத தர்மம் இறைவன் எனது ஒளியாக இருக்கிறார், அவருக்கு மட்டுமே நான் பயப்பட வேண்டும் என தர்மகீதம் கூறுகின்றது. தாவோயிசம் ஒளியை பின்பற்றுங்கள், அந்த ரிஷி உங்களை பரிபாலிப்பார் என லாவோத்சு கூறுகின்றார். இந்து தர்மத்தில் அவரே அனைத்து தேவர்களுக்கும் கூட இறைவன். பிரம்மா, விஷ்ணு மற்றும் சங்கரரின் படைப்பாளராக இருப்பதால் அவர் திரிமூர்த்தி சிவா அல்லது திரையம்பகேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். ராமரின் கடவுளாக இருந்ததால் ராமேஸ்வர் எனவும், ஸ்ரீகிருஷ்ணனின் கடவுளாக இருந்ததால் அவர் கோபேஸ்வர் எனவும் அழைக்கப்படுகிறார். சிலர் சங்கரரும் சிவனும் ஒன்றே என நினைக்கின்றனர். ஆனால் உண்மையில் ஜோதிர் சொரூபமான சிவன் படைப்பு கர்த்தா மற்றும் சங்கரன் அவரது படைப்பாகும். சிலர் கடவுள் சர்வமும் வியாபித்தவர் என கருதுகின்றனர். ஆனால் உண்மையில் அவர் இந்த பௌதிக உலகில் எங்குமே இல்லை. பரமாத்மா சர்வ வியாபி அல்ல, மாறாக அவர் சர்வமும் அறிந்த சர்வசக்திவான் ஆவார். அவர் சர்வ வியாபியாக இருந்தால் எல்லா தர்மங்களிலும் இனங்களிலும் கலாச்சாரங்களிலும் இறைவனை அழைக்கும் போது மேலே நோக்கி ஏன் பார்க்கின்றனர்? ஏனென்றால் அவர் மட்டுமே அனைத்து மதங்களையும் சேர்ந்த ஆத்மாக்களையும் பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். அவரை நாம் நமது பரமபிதாவாக ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, சத்தியம் என்னவென்றால் அனைவருக்கும் அவரே பரமபிதா ஆவார். மனித உருவில் நாம் இந்த பால்வெளியில் உள்ள பௌதீக உலகில் பூமியில் வாழ்கின்றோம். இந்த பால்வெளி சூரியன், சந்திரன் மற்றும் பல கோள்கள் நட்சத்திரங்களை உள்ளடக்கியது. ஆனால் இறைவன் இந்த பிரம்மாண்டத்திற்கும் அப்பால் உள்ள ஆத்ம உலகில் இருக்கின்றார். இந்த உலகமானது காலத்திற்கும் தூரத்திற்கும் மற்றும் அனைத்து விதமான பௌதீக அளவீடுகளுக்கும் அப்பாற்பட்டது. மிக சூக்ஷமமான நமது ஊன கண்களுக்கு புலனாகாத இந்த பரந்து விரிந்த வானவெளிக்கும் அப்பாற்பட்டு பொன் சிகப்பு நிற பிரகாசத்தால் நிறைந்த இந்த உலகமானது ஆறாவது தத்துவமாக கருதப்படுகிறது. இது ஆத்ம உலகம் அல்லது பரந்தாமம் என அழைக்கப்படுகிறது. இங்குதான் நாம் ஆத்மாக்கள் கூட முழுமையான முக்தி அடைந்த நிலையில் இருக்கிறோம். இதுதான் நமது இனிமையான அமைதி நிறைந்த வீடு.
மனித ஆத்மாக்களின் ஒட்டுமொத்த சமூகம் எனும் மரத்திற்கு இறைவன் விதையானவர். அவர் ஞானம், தூய்மை, அமைதி, அன்பு, சந்தோஷம், ஆனந்தம் மற்றும் சக்திகளின் கடலானவர். அவர் தனது அனைத்து குழந்தைகளுக்காகவும் அளவற்ற அன்பை கொண்டுள்ளார். எனவேதான் அனைத்து மதங்களிலும் இறைவன் அன்பின் உருவானவர் என போற்றப்படுகிறார். நமது பரமபிதா பரமாத்மா பிறப்பு இறப்பிற்கும் சுகதுக்கங்களுக்கும் அப்பாற்பட்டவர். ஆனால் நேரம் வரும்போது அவரும் இந்த உலகில் அவதரிக்கிறார். ஆடுது ஆடுது கலிகாலம் அதர்மத்தின் உச்சத்தில் நாள்தோறும் துஷ்ட மார்க்கத்தின் பிடியினிலே துடியாய் துடிக்கிடு உயிரடதே ஜெகத்தினில் சத்தியம் காத்திடவே அதர்மத்தை அழித்து ஒழித்திடவே இறைவனின் வருகை நிகழுதே கற்பத்தின் புருஷோத்தம ஆடுது ஆடுது கலிகாலம் அதர்மத்தின் உச்சத்தில் நாள்தோறும் பிடியினிலே துடியால் துடிக்கிறது உயிர்களே ஜனத்தினில் சக்தியம் காத்திடவே அதர்மத்தை அழித்து ஒழித்திடவே இறைவனின் வருகை நிகழுதே கற்பத்து புருஷோத்தம சங்கமயுகமிதிலே உலகில் அவதரிப்பதற்கான நேரம் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய கலியுகத்தின் இறுதி நேரமாகும். போர், வியாதிகள், இயற்கையின் சீற்றம் போன்ற துக்கங்களால் நிறைந்த உலகம். தற்போது மனிதர்களிடம் காமம், கோபம், பேராசை, பற்று மற்றும் அகங்காரம் தலை விரித்தாடுகிறது. உலகின் இன்றைய நிலையை காணும் போது முழு உலகமும் அஞ்ஞான இருளில் மூழ்கி இருப்பதை உணரலாம். எந்த ஒரு தனி மனிதனாலும் மனித சமுதாயத்திற்கு முக்தியை அடைவதற்கான வழியை காட்ட முடியாது. சர்வசக்திவானாகிய இறைவன் ஒருவனால்தான் இதை செய்ய முடியும். எனவேதான் உலகின் அனைத்து மதத்தினரும் அவரை முக்தியின் வள்ளலாக நினைவு செய்கின்றனர். இப்போதுதான் இறைவன் இந்த உலகில் மீண்டும் தூய்மை, அமைதி மற்றும் சந்தோஷத்தை கொடுப்பதற்காக தானே அவதரிக்கிறார். இந்து தர்ம சாஸ்திரங்களில் இந்த நேரத்தை தான் சங்கம யுகம் எனவும் பைபிளில் இதை ஜெனிசிஸ் அதாவது புதிய உலகத்திற்கான வழி எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இயற்கையின் சட்டப்படி நாம் மனித ஆத்மாக்கள் இந்த உடல் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. இறைவனும் இதற்கு கட்டுப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் பரமனாக இருப்பதால் பிற உயிர்களைப் போல ஒரு தாயின் கர்ப்பத்தின் மூலமாக பிறப்பு எடுப்பதில்லை. ஒரு வயோதிக உடலில் பிரவேசித்து அவர் மூலமாக தனது தெய்வீக கடமையை செய்கிறார். அவருக்கு பிரஜாபிதா பிரம்மா என பெயரிடுகிறார்.
பிரம்மாவின் மூலமாக சத்திய ஞானத்தை கொடுத்து மனிதர்களை தெய்வீக குணங்களாலும் சக்திகளாலும் நிரப்புகிறார். ஒரு ஆசானைப் போல மனித வரலாற்றின் நிகழ்வுகளை யுகங்கள், அதன் படைப்பு மற்றும் அழிவு என்ற அடிப்படையில் நமக்கு எடுத்துரைக்கின்றார். இந்த மாற்றங்கள் 5 யுகங்களின் சுழற்சியில் நடக்கின்றன. தங்க யுகம், வெள்ளி யுகம், தாமிர யுகம், இரும்பு யுகம் மற்றும் சங்கம யுகம் அல்லது வைர யுகம். மனித வரலாற்றை ஒரு கீழே இறங்கக்கூடிய ஏணிக்கு சமமாக ஒப்பிடலாம். தங்க யுகத்தில் தெய்வீக குணங்களோடு வாழ்ந்து வந்த மனிதர்கள் தேவர்களாக கருதப்பட்டனர். வெள்ளி யுகத்தில் மனித சமுதாயம் விரிவடைந்ததோடு மட்டுமல்லாமல் தெய்வீக குணங்களிலும் வீழ்ச்சியை காணத் தொடங்கியது. தாமிர யுகத்தில் ஒற்றுமையும் நற்குணங்களும் அழியத் தொடங்கின. இந்த இரும்பு யுகத்தில் அவை முற்றிலும் அழிந்த நிலையை அடைந்தன. சங்கம யுகத்தில் இறைவனே மனித ஆத்மாக்களை மீண்டும் தனது நற்குணங்களாலும் திவ்ய சக்திகளாலும் புதுப்பிக்கிறார். बच्चों को याद रहती है युग में कलप कलप आय कर 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 के बच्चों को सदा सुखी बनाता इसका नाम शिव है ने बच्चे இறைவனே தன்னை பற்றியும் மற்றும் நமக்கும் அவருக்கும் இடையே உள்ள அழிவற்ற உறவை பற்றியும் கூறுகின்றார். இதற்காக அவர் நமக்கு ஆன்மீக ஞானத்தை கொடுக்கிறார். நாம் தன்னைத்தான் அறிந்து தெளிந்து சுயமாற்றத்தை தனக்குள் கொண்டு வர வேண்டும். सिर्फ ईश्वर और प्रभु करने से वो वर्षे का वो मजा नहीं आती है फादर करने से பரம ஆசானாகிய இறைவன் நமக்கு உறுதி அளிக்கிறார். நாம் எவ்வளவு அமைதியில் இருப்போமோ அவ்வளவு நம்முடைய மனம் ஒத்துழைக்கும். மேலும் நம்முடைய புத்தியானது தெய்வீகமானதாகும். இது நம்முடைய இந்த ஆன்மீக யாத்திரையில் முன்னேற்றமடைய நமக்கு வழிகாட்டியாக இருக்கும். பரமாத்மா கலப பலே மாஃபிக் இஸ் துவாரா சாரே பிரம்மாண்ட ஓ சிருஷ்டி கே ஆதி மத்ய அந்த கா ஞான சுனாய ரஹே ஹை ஜோ கோய் பி சுனாய நா சகேகே இறைவன் நமக்கு நம்முடைய உண்மையான சொரூபத்தை பற்றிய சத்திய ஞானத்தை கொடுக்கிறார். இதன் மூலமாகத்தான் நாம் அவரோடு ஒரு அன்பு நிறைந்த சம்பந்தத்தை அனுபவம் செய்ய முடியும். இறைவனோடு சம்பந்தம் கொள்ளக்கூடிய சக்திசாலியான முறைக்கு ராஜயோகம் என்று பெயர். ராஜயோகமானது ஆத்மாவில் உள்ள பாவத்தின் பதிவுகளை அழிக்கிறது. இறைவனோடு உணர்வு பூர்வமான உறவு பூர்வமான தொடர்பு இல்லாமல் ஆத்மாவானது மீண்டும் பரிசுத்தமாக முடியாது. இறைவனோடு புத்தியால் கொள்ளும் இந்த யோகமானது ஒரு தீயைப் போல ஆத்மாவில் உள்ள பல பிறவிகளின் பாவங்களை எரித்து விடுகிறது. ஆத்ம உணர்வு மற்றும் இறை உணர்வில் சமத்தன்மையானது சுயத்திலும் மற்றும் முழு உலகிலும் அமைதியையும் ஆனந்தத்தையும் கொண்டு வரும். இறைவனுடைய அன்பையும் சக்திகளையும் நாம் இப்போது அனுபவம் செய்யலாம். வசதியாக அமர்ந்து கொண்டு உங்களுடைய எண்ணங்களை உங்களது சத்திய சொரூபத்தை நோக்கி கொண்டு செல்லுங்கள். நான் ஒரு ஆத்மா, பிரகாசிக்கக்கூடிய ஒரு ஒளிப்புள்ளி, இந்த உடலில் இரு புருவங்களுக்கு இடையில் வீற்றிருக்கிறேன். நான் பரமாத்மாவின் குழந்தை,
அவரும் ஒரு மிக அழகான பிரகாசிக்கக்கூடிய ஒளிப்புள்ளி. பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைவனின் குழந்தை நான். இங்கே புன்னிற இளஞ்சிவப்பொளி எங்கும் பரவியிருக்கிறது. நானும் இந்த அமைதியான வீட்டில் வசிக்கக்கூடியவன். இதுதான் என்னுடைய உண்மையான வீடு. பரமபிதா பரமாத்மா எல்லையற்ற கருணை கடலானவர். இறைவன் அன்பு, ஞானம், அமைதி, ஆனந்தம், சுகம், தூய்மை மற்றும் சக்திகளின் எல்லையற்ற கடலாக இருக்கிறார். அவர் என்னுடைய முக்தி வள்ளல். நான் எவ்வளவு பாக்கியசாலி! அவர் அளவற்ற ஆனந்தத்தை என்னுள் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒரு முறை நான் எனது எல்லையற்ற தாய் தந்தையை காண்கிறேன். ஓ எனது அன்பான பரம தந்தையே, முழு மனித குலத்திற்கும் நன்மை செய்யும் வள்ளலே, நான் இப்போது முற்றிலும் உங்களுடையவன். ஒவ்வொரு நொடியும் நீங்கள் என்னை பரிசுத்தமாக தெய்வீகமாக மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எனக்கு அளவற்ற அமைதியையும் ஆன்மீக செல்வங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பற்றியும் என்னை பற்றியும் கொடுத்த ஞானத்திற்காகவும் செல்வம் மற்றும் ஆரோக்கியத்திற்காகவும் நான் உங்களுக்கு மிகவும் நன்றிக்கடன் பட்டிருக்கிறேன் என் தந்தையே. கடவுள் யாரென்று கேட்போரும் உண்டு, எங்குள்ளார் என்று கேட்போரும் உண்டு. ஞானத்தின் திருஷ்டியில் தரிசிக்கும் காலம் கனிந்தது கண் முன்னே மூழ்கிய திளைப்போ. கரையே இல்லா கடலானவர் குணத்தில் கரைவோம் நாம், கரைவோம் ஆனந்தம் அடைவோம், ஆனந்தம் அடைவோம். பாபா கமா பாபா கமா சனி ஹிந்து முஸ்லிம் சீக்கியர் கிறிஸ்துவர் எல்லோரும் ஆன்மீக சகோதரர் தானே. ஓ அஞ்ஞான இருள் நீக்கும் மெய்ஞான தந்தையின் ஜோதி ஸ்வரூபத்தை அனுபவம் செய்வோம். ஞானத்தின் கங்கையில் நீராடி எழுந்து சுகத்தின் வாழ்வை நாம் இறைவோ ஆனந்தம் அடைவோம்.
தெய்வீக பரிணாம மாற்றம் மற்றும் தெய்வீக குணங்கள் சக்திகளை நிரப்பிக்கொள்ள வேண்டிய நேரம் இது. எப்போது நமக்கு இறைவன் ஒருவரே என்ற அனுபவம் ஏற்படுகிறதோ அப்போதுதான் உலக சகோதரத்துவமானது அனுபவமாகும். நாம் அனைவரும் ஒரே பரமாத்மாவின் குழந்தைகள். அவர் ஒரு திவ்ய சக்தி மற்றும் ஒளிப்புள்ளி ஆவார். அவரைத்தான் காலந்தொட்டு நாம் சிவா, ஜெஹோவா, யாஹ்வே, அல்லாஹ், அஹூரா மஸ்தா, காட் மற்றும் ஓம் என பல பெயர்களில் அழைத்து வந்திருக்கிறோம். ஆனால் அவர் ஒருவரே, ஒரே ஒரு பரமாத்மா, ஒரு திவ்ய பிரகாசமான நமது வழிகாட்டி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. பசுநாம் பதிம் பாப நாசம் பரேஷம் பூர்ண ஜான சாகர மஹச்சித் ஸ்வரூபம் ஸ்வயம் பிரகாஷ தேவோ ஸ்ரீ சோமநாத மஹாதேவமேகம் ஸ்மராமி ஸ்மராமி. أتأمل في الله العظيم، هو رب جميع الكائنات، هو المخلص من الآثام، هو رب الجنة، هو محيط من المعرفة، هو الكيان النوراني ورب الكون. நான் அந்த ஒரு இறைவனையே தியானிக்கிறேன். அனைத்து உயிர்களையும் ஆள்பவர் அவரே, பாவங்களை அழிப்பவர் அவரே, ஞானத்தின் கடலானவர் அவரே, அருள்மிக்க ஒளியானவர் அவரே, மற்றும் பிரம்மாண்டத்தின் நாயகர் அவரே. மகேஷம் சுரேஷம் சுராதி நாசம் விபும் விஸ்வநாதம் ப்ரஹ்மஸ்வரூபம் விருபாக்ஷமிம் த்வர்க வன்ஹீத்ர நேத்ரம் சதானந்தமீதே பிரபு ஸ்வயம் ஸ்வரூபம். أصلي لرب جميع الأسياد، هو الله الأعظم، هو إله نبلاء الجنة، هو مصدر الخير، هو العليم والخبير، هو رب الكون، هو محيط من الرحمة، هو خالق الكون. நான் அந்த ஒரு இறைவனையே தியானிக்கிறேன். ஜோதி சுரூபமான அவரே, அசுர குணங்களை அழிப்பவர், தெய்வீக குணங்களை கொடுப்பவர், பஞ்சபூதங்களுக்கும் தலைவரான அவரே, எனது இதயத்தின் நாயகராவார். சூரிய சந்திர நட்சத்திரங்களை எல்லாம் தனது அலங்காரமாக கொண்டவர் அவரே, என்னை ஆட்கொண்டு அருள் பாலிப்பவர். சிவா காந்த சம்போ சதா சாந்த ரூபோ சிதாகாஷ ரூபோ மகா ஞான ரூபோ த்வமேக ஜகத் பிரிய விஸ்வரூபா பிரசீத பிரசீத பிரபோ பூர்ண ரூபா. أتطلع إلى لطفك معي يا الله، هو الكامل المكتمل، هو في سلام أبدي، هو مفعم بالمعرفة، هو الوحيد الذي تمتد طاقته في كل مكان، هو الذي يطوق نوره كامل الكون. نعم، அந்த ஒரு இறைவனையே தியானிக்கிறேன். அவர் கருணைக் கடலானவர். அவர் எனது முக்காலத்தையும் அறிந்தவர். அவர் அமைதியின் கடலானவர். அவர் ஞானத்தின் கடலானவர். அவர் ஒருவரே அனைத்துமாக இருப்பவர். அவரே அண்டசராசரங்களின் அதிபதியானவர். பரா
ஆத்மனா மத்யம் ஜகத் பீஜமேகம் நிரீஹம் நிரங்கார ஓம்கார வந்தியம் யதோ ஜாயதே பால்யதே யேன விஸ்வம் தமீஷம் பஜேலிய ஹே யாத்ர விஸ்வம். أنا أسجد لله، هو النور الأسمى، هو بذرة العالم، هو في غنى عن الرغبات، ليس لديه أي شكل جسدي، هو الذي يعرف من خلال معرفة النفس، هو الذي يخلق العالم ويعتني به ويدمجه في عمق كيانه. نعم، அந்த ஒரு இறைவனை தியானிக்கிறேன். அவரே பரமாத்மா. அவரே இந்த மனித சிருஷ்டியின் விதையானவர். அவர் நிராகாரமானவர், பற்றற்றவர். ஓம் என்ற சப்தத்தின் மூலமானவர் அவரே. இந்த உலகை பரிபாலிப்பவரும் அவரே. அதை தனக்குள்ளே மறைத்துக் கொள்பவரும் அவரே. ந பூமிர் ந சாபோ ந வன்ஹிர் ந வாயு ந சாகாஷமஸ்தே ந தந்திர ந நித்ரா ந க்ரீஷ்மோ ந சீதம் ந தேஷோ ந வேஷோ ந யாஸ்ய ஹி மூர்த்தி த்ரிமூர்த்திம் தமீதே. أنا أصلي لله وأمجده، هو الخالق والحافظ والمحول، والذي لا يتأثر بالأرض والماء والنار والهواء والأثير والحر والبرد وجميع الطقوس. نعم، அந்த ஒரு இறைவனையே தியானிக்கிறேன். அவர் மூன்று மூர்த்திகளுக்கும் தலைவரானவர். நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெளி, தந்திரம், மந்திரம், உறக்கம் இவற்றின் பிரபாவங்களுக்கு அப்பாற்பட்டவர். அஜம் சாஸ்வதம் காரணம் காரணானாம் சிவம் கேவலம் பாசகம் பாசகானாம் துரியம் தமஹ பரமாத்யந்தஹீனம் பிரபத்யே பரம் பாவனம் த்வைதஹீனம். أمجد الله الأقدس، هو الذي لم يولد، هو الباقي دائماً، هو المسبب لجميع الأسباب، هو المسالم، هو النور لجميع الأنوار، هو الذي لديه المعرفة عن خلقه، هو الذي لا بداية له ولا نهاية، وليس لديه أي انقسامات. نعم، அந்த ஒரு இறைவனையே தியானிக்கிறேன். அவர் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் அப்பாற்பட்டவர். அவர் அழிவற்றவர். அவர் அமைதியின் வடிவானவர். எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர். அவர் ஒளிகளுக்கெல்லாம் ஒளியானவர். நமஸ்தே நமஸ்தே விபு விஸ்வமூர்த்தே நமஸ்தே நமஸ்தே தபோயோகம்யே நமஸ்தே நமஸ்தே சிதானந்தமூர்த்தே நமஸ்தே நமஸ்தே ஸ்ருதி ஞானகம்யே. தஹியாத் இஜ்லால் வஹ்திராம் லில்லாஹ் முஸ்தௌதஉ அல்மஅரிஃபா வஇலாஹ் குல்லி அல்ஆவாலம். تحيات إجلال واحترام لله الذي يجب معرفته من خلال التأمل والاتصال به. تحيات إجلال لله، هو النعيم المستديم. تحيات إجلال لله الذي يتم الوصول إليه من خلال المعرفة. أبري أنتركم مولمانبر سرويشبرناغي أبري نار ديانكرين. அவர் தனது படைப்பின் ஞானத்தை அறிந்தவர். அவர் ஆரம்பமும் முடிவும் அற்றவர். நமஸ்தே நமஸ்தே சதானந்த ரூபமே, நமஸ்தே நமஸ்தே தவத்தின் திருவுருவே, நமஸ்தே நமஸ்தே சுடர்விடும் ஒளியே, நமஸ்தே நமஸ்தே வீரானந்த இறையே, நமஸ்தே நமஸ்தே.